வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிட்சன் டிவி செய்திகளுடன். சுமார் 7 மாதங்களின் பின்னர் 10 ஆண்டு முதல் 13 ஆண்டு வரையான பாடசாலைகள் இன்று திறக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான பாடசாலைகள் திறக்கப்பட்டன. மாணவர்கள் சுகாதார நடைமுறைகளை பேணி பாடசாலைக்கு வருகை தந்தனர். மாணவர்கள் பெரும் உற்சாகத்துடன் வருகை தந்திருந்தனர். மட்டக்களப்பு விவேகானந்தா மகளிர் கல்லூரி அதிபர் திருமதி என் தர்மசீலன் கருத்து தெரிவித்தார். 90% அதிகமான மாணவர்கள் வருகை தந்ததாக அவர் தெரிவித்தார். வணக்கம். Gracias.
மாணவர்கள் நீண்ட காலத்துக்கு பின்னர் அநேகமாக 90% மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த செயற்பாடுகள் அவர்களுக்கு சிறப்பாக அமையும். அவருடைய கற்ற செயற்பாடுகளையெல்லாம் ஆசிரியர்கள் முழுமையாக திட்டமிட்டு மேம்படுத்துவதற்காக திட்டமிட்டு வைத்திருக்கின்றார்கள். இந்த இழந்த கல்வியை அவர்களுக்கு மீள வழங்குவதற்காக எங்களுக்கு இப்பொழுது பாடசாலை கலண்டர் மாற்றப்பட்டிருக்கின்றது. 2021 இறுதி தவணையாக 2022 மார்ச் 31 வரை இவர்களுடைய செயற்பாடு 21 செயற்பாடுகள் நடைபெறும். ஆகவே அந்த குறுகிய காலத்துக்குள் அவர்கள் இந்த இழந்த கல்வியை மீண்டும் அவர்களுக்கு மீட்டு வழங்குவதற்கான திட்டங்கள் எங்களிடம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த நாளை சிறப்பாக இந்த பாடசாலை நாட்களை முழுமையாக நடத்துவதற்கு ஆண்டவன் அருள் மீண்டும் இவ்வாறான தனிமைப்படுத்தல்கள் இவ்வாறான கோவிட் தொற்றுகளில் இருந்து தவிர்த்து மாணவர்கள் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பாதுகாப்பதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.